வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் வந்து என்ன பதி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது வந்து ரொம்ப நாட்களாக பெண்களோட மனசில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. வருத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம், கோபம் அப்படின்னு கூட சொல்லலாம், அத்தனை பெண்களுக்கும் இருக்குது. இப்போ பெண்கள் இல்லாத துறையே கிடையாது. சாதாரண விவசாய வேலை செய்யும் பெண்ணிலிருந்து விண்வெளிக்கு போகிறது வரைக்கும் அத்தனை துறையிலும் பெண்கள் இல்லாத துறையே கிடையாது. இப்போ பார்த்தோம்னா, ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு கூட பெண்ணோட உதவி இல்லாமல் அந்த வேலை வந்து நடக்கிறது கிடையாது. ஒரு டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் ஒரு கார்மெண்ட்ஸ், அந்த மாதிரி எந்த துறையிலும் பெண்கள் இல்லாத துறையே கிடையாது. கிரிக்கெட்டு, கிரிக்கெட் டீமில் கூட பெண்கள் டீம் இருக்கு இல்லையா? ஆண்கள் வந்து ஜெயிச்சுட்டு வர முடியாத போது கூட பெண்கள் வந்து வேர்ல்ட் கப் வந்து ஜெயிச்சுட்டு வந்தாங்க இல்லையா? அப்படி அத்தனை துறையிலும் பெண்கள் வந்து ஆணுக்கு நிகராக மட்டும் இல்லை, ஆணுக்கு அதிகமாகவே வேலை செய்யும் பெண்களுக்கு சரியான சமமான சம்பளம் எப்போ தருவீங்க? இது வந்து அத்தனை பெண்களும் கேள்வி. இது ரொம்ப வருஷமாக இருக்குது. இப்போது வந்து அத்தனை பேரும் கேட்க ஆரம்பிப்போம். சகோதரிகளே, நீங்கள் அத்தனை பேரும் வந்து எனக்கு இந்த கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதிகாரத்தில் இருப்பவர்களின் காதுக்கு எட்டும் வரை ஓங்கி ஒலிக்கட்டும் பெண்களின் குரல். எந்த வகையில் நம்ம வந்து கம்மியாக வேலை பார்க்குறோம்? எதுக்காக நமக்கு கம்மியான சேலரி தராங்க? இப்போது கிரிக்கெட் டீம் இருக்குது அப்படின்னா, ஆண்களுக்கான டீமில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கோடிகளில் சம்பளம் இருக்குது. ஆனால் பெண்களுக்கான சம்பளத்தை சொல்கிறதுக்கு கூட எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து லட்சங்களில் இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அத்தனை திறமைகள் இருந்தும் வேர்ல்ட் கப் வந்து ஆண்கள் ஜெயிக்க முடியாத போது கூட இவங்க ஜெயிச்சுட்டு வந்தப்போ கூட ஒரு மனசாட்சி இல்லாத சமுதாயம் வந்துட்டு சட்டங்களை எல்லாம் தவறாக வகுத்து வைத்ததுனால பெண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அநீதிகள் வந்து நடந்துட்டுருக்கு. அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கான சரியான சமமான சம்பளம் வந்து நிச்சயமாக வேணும். இது அத்தனை பெண்களோட கேள்வி மட்டும் இல்லை, ஆதங்கம் கோபம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகாரத்தில் இருப்பவர்களின் காதுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ.